ஹலோ வணக்கம், வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து லைவ் வாட்சிங் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கண்டிப்பாக நம்மளை தப்பாக நினச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 450,000 லைவ் வாட்சிங் தான் வச்சுருந்தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14 லட்சம் சும்மா கிடையாது, 14 லட்சம் பேர் பார்த்திங்கன்னா ஒரே அட்ட டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டு படைச்சிட்டோம்னே சொல்லலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா இந்தியன் சர்வருக்கு ஒரு ரெக்கார்டு, ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டு படைச்சி நம்ம அந்த லைவ் ரெக்கார்டு அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா முடிச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெடீம் கோடுக்கான இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடீம் கோடாக வந்து பார்த்தீங்கன்னா தரமாட்டாங்க. ரெடீம் கோடாக கொடுத்தாங்கன்னா பக் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு இல்லை, நம்மளுக்கு தான் பாதிப்பு. அந்த பக் அதிகமாக இருந்தனா நம்மளுக்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா உள்ளே போகாது, அவங்கள பார்த்து நம்ம ஏச தான் செய்யணும். அதனாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு விதமாக தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அதனால் அது எப்படி இருக்கும், எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து எடுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ கைஸ், அவங்க சொன்ன அந்த லைவ் வாட்சிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெறித்தனமாக பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடீம் கூட கன்ஃபார்ம் தர மாட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்னேன். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து புது ஈவெண்ட்டாக தான் பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே கொண்டு வருவாங்க. இன்றைக்கு கொண்டு வர மாட்டாங்க, நாளைக்கு தான் பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஏன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா லைவே ஆரம்பிக்கல, ஒரு மேட்ச் கூட பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்டார்ட்டே ஆகல. அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாத்தையும் இது பண்ணிட்டோம்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்டு சீரீஸில் தான் பார்த்திங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த அந்த மேட்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு தான் வந்து நாளைக்கு காலையில் ஒரு 4 மணிக்கு பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிடுவாங்க. எப்படி அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுட்டு தான் இருந்திருக்கும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஈவெண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிடுவாங்க. இதில் ஏதாட்டும் ஒன்று சூஸ் பண்ணி அதை பக்கத்தில் அந்த பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா அதில் ஒரு டிக்கை போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே கிளைம் கொடுத்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கிட வேண்டியதான். இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கணும். இதில் வந்து நான் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், உங்கள்கிட்ட தேவையில்லாமல் பார்த்திங்கன்னா எல்லோரும் க்ளூவால் எடுக்காங்க, நீங்கள் பார்த்திங்கன்னா க்ளூவால் எடுத்துகிட்டு இருக்காதிங்க. உங்களுக்கு நல்ல கன்ன ஸ்கின் இல்லைன்னா எம்பி படிக்கு சூப்பரான ஒரு கன்ன ஸ்கின், அது என்ன எப்படி சொல்லுது, ஒரு சோப்பு போக்கர் இருக்கும்ல, ரெட் கலர் போக்கர், அதுக்குண்டான பவர். அதனால் பார்த்திங்கன்னா அதை எடுத்துருங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளூவால், உங்களுக்கு க்ளூவால் ஸ்கின்னே இல்லைனா க்ளோவால் சைடு போங்க, இல்லைனா இங்கே அமௌண்ட் எடுங்க. அதுக்கு அது இல்லாமல் க்ளோவாலே பார்த்திங்கன்னா கடந்து எடுத்துகிட்டு இருக்காதிங்க. அது இல்லாமல் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஊக்காங்க தான் எடுப்பீங்க, கன்ஃபார்மாக ஊக்காங்க தான் எடுக்கணும். ஒரு நல்ல பவர் அதெல்லாம் அது வேண்டாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளூ கேரக்டர் எடுக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஸ்குவாட்டில் சூப்பராக இருக்கும். எங்கெங்கெல்லாம் எனிமி உட்காந்துருக்கானா அம்புட்டு பேரையும் பார்த்திங்கன்னா காட்டி கொடுத்துரும். நம்ம எல்லாருக்கும் நம்ம டீம்மேட்டு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா காட்டி கொடுத்துரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுட்பால் கேரக்டர் வாங்கலாம், ஒரு லுக்கெட்டா கேரக்டர், ஒரு கில் அடித்தா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14 HP ஏறும். அதே 35 HP வேறு, 235 HP நம்மளுக்கு இருக்கும். எனிமிக்கு பார்த்திங்கன்னா 200 HP தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் அந்த ஃப்ரீ ரிவார்டாலும் பார்த்திங்கன்னா அது என்னது வேஸ்ட் பண்ணிக்கிடாதீங்க. ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் கொடுத்து 500 டைமண்ட் 400 டைமண்ட் இருக்கிற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வாங்குங்க. இந்த 8000 காயின்ஸு அந்த மாதிரி கேரக்டர்லாம் வாங்காதீங்க, அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே எடுத்துடலாம். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசித்து வேஸ்ட் பண்ணாமல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்திங்கன்னா க்ளைம் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? உண்மையிலே ஆனால் இன்றைக்கி வந்து வேறு ராகுங்க. அவங்க சொன்னது 450,000, நம்ம கம்ப்ளீட் பண்ணது 14 லட்சம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா எல்லோரும் சந்தோஷமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா தூங்க போங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். உடனே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருங்க, இல்லைனா பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக் ஆகி நீங்கள் வந்து லேட்டாக எடுக்கிற மாதிரி வரும். எப்படி எடுத்தாலும் உங்களோட தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக அந்த கேரக்டர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளூவால் ஸ்கின் கணேஷ் ஸ்கின் எல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக எடுங்க. நல்லா யோசிச்சு நைட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா யோசிச்சு எடுங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதனால் பார்த்திங்கன்னா யோசிச்சு எடுங்க. திருப்பி திருப்பி பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன், உங்களோட ஃப்ரீ ரிவார்டு பார்த்திங்கன்னா இவனை கொடுக்கவே மாட்டானோ சத்தியமே. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம 1 மில்லியன் பார்த்திங்கன்னா 1.5 மில்லியன் கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டோம். இனி பார்த்திங்கன்னா லைவ் வாட்சிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கூட்டிடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களோட அந்த ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. திருப்பிலாம் பார்த்திங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, ஓகேங்களா? அதனால் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த க்ளூவால் ஸ்கின் கேரக்டர் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எடுத்துருங்க. இன்னும் நல்ல டீடைல் சந்திக்கலாம். பை. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.